பிக் பாஸ் அல்டிமேட்ல இப்போ ரீசெண்டாக ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோவில் வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பக்கம் விஜய் பிரியங்கா, இன்னொரு பக்கம் பாவனி, இவங்க ரெண்டு பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கப்புறம் நிரூப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன்னாக ஹவுஸ்மேட்ஸாக இருந்தவர் போய் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறாரு. அப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் சில விஷயங்களை பிரியங்கா பேசுகிறாங்க. வணக்கம் பெருசுன்னு பிக் பாஸை பார்த்து பிரியங்கா சொல்லும்போது, வணக்கம் சிறுசுன்னு பிரியங்கா பார்த்து பிக் பாஸ் கிட்டல் பண்ணுறாரு. இது மாதிரி பல ஃபன்னான விஷயம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பாசத்தை கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன பாலா இப்போ வந்து பாசத்துக்கு இந்த சீசனில் கட்டுப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்புறம் பாலா பாசத்தை பற்றியும் பிரியங்கா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துக்கூடிய பிரியங்கா அப்புறம் பாவனி இவங்க ரெண்டு பேருமே யாராவது ஒரு ஆளை எவிட் பண்ணி வெளில கூட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அதே நேரம் பிக் பாஸ் அல்டிமேட்டோட கிராண்ட் ஃபைனலுக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது. இதுக்கிடையில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான்கு ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஆள் எவிட் ஆகி வெளில வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ பிக் பாஸ் சீசனில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. வீட்டுக்குள்ளே கூட நான்கு போட்டாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டாக கருதப்படுறாங்க. அதாவது பாலாஜி முருதாஸ், நிரூப், இன்னொரு பக்கம் தாமரை, ரம்யா பாண்டியன், இந்த நாலு பேரில் யார் வெளில வர போகிறாங்க? இப்போ வீட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடிய சுஜா வர்ணியாக இருக்கட்டும், இல்லை அபிநயா இருக்கட்டும், இல்லை சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இந்த மூணு பேரில் யாரோ ஒரு ஆள் எவிட் ஆக போகிற அந்த நபரை கூப்பிட்டு தான் வெளில வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. எப்போவுமே இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸ் நெருங்க நெருங்க எவிஷன் பாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே சில டான்சர்ஸ் உள்ளே போய் டான்ஸ் ஆடி கண்ணை கட்டி கூப்பிட்டு வருவாங்க. அப்படின்னா கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. இல்லைனா பைக் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு பைக்கில் உட்கார வச்சு எல்லாம் கூப்பிட்டு வந்துருவாங்க. இது மாதிரி பல எவிஷன் நடக்கும். அதே மாதிரி இந்த டைம் பைக் எவிஷன் மூலயமா தான் ஒரு ஆள் வெளில கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுலேயும் குறிப்பாக இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாலு பேரையுமே பைக்கில் உட்கார வச்சு ரவுண்ட் அடித்து அதில் ஒரு ஆள் வெளில கூப்பிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு எவிஷன் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அந்த ஒரு நபர் எவிக்ட் ஆகி வெளில போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். போன சீசன் அப்படி தான், பாவனி, ராஜு, பிரியங்கா இவங்கெல்லாம் இருக்கும்போது பாவனி அதே மாதிரி பைக்கில் கழிச்சு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த டைம் யார் தள்ளப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக தாமரை தான் வெளில போவாங்க அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நாலு பேரில் பாலாஜி முருதாஸ் அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ரன்னர் அப்பாக கண்டிப்பாக நிரூப், அப்படின்னா தாமரை. இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அப்போ ரம்யா பாண்டியன் தான் வந்து செகண்ட் ரன்னரப்பாக வருவாங்களா இல்லை ஃபோர்த் பிளேஸை பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்யா பாண்டியனை வந்து வெளில துரத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அபிராமிக்கு அப்புறமோ இல்லை ஜூலிக்கு அப்புறமோ துரத்திருக்கலாம். பட் அவங்க அப்படி பண்ணாமல் இப்போ வரைக்கும் ரம்யா பாண்டியனை சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாலும் ரம்யா பாண்டியன் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ரம்யாவுக்கு செகண்ட் பிளேஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட செகண்ட் ரன்னரப்பா அதாவது தேர்ட் பிளேஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் பிளேஸ் பாலாஜிக்கும், ரெண்டாவது பிளேஸ் வந்து நிரூப்க்கும், மூணாவது பிளேஸ் ரம்யா பாண்டியனுக்கும் ஒதுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஒரு காரணத்தால் மேபி இப்போ அடுத்த ஒரு எவிஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த எவிஷனில் தாமரை தான் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரம் தகவல் வெளியே வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஒரு நியூஸ் உண்மையாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக தாமரை ஃபேன்ஸ் அப்செட் ஆகிடுவாங்க. தாமரை வந்து கண்டிப்பாக டைட்டில் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் தாமரை ஃபேன்ஸுக்கு. தாமரை வந்து செகண்ட் பிளேஸில் தான் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் இப்போ நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக பாலா ஃபேன்ஸுக்கும் அது ஏமாற்றம் தான், தாமரை ஃபேன்ஸுக்கும் ஏமாற்றம் தான். என்ன நடக்க போகுது, இப்போ ஃபினாலுக்கு முன்னாடி அடுத்த ஒரு எவிஷன் இருந்தால் யார் வெளில வர போகிறாங்க, யார் வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.